இன்றைக்கி நம்ம சேனலோட ரொம்பவுமே ஸ்பெஷலான உங்களுக்கு பிடிச்ச யூனிக்கான கண்டென்ட்டான சர்வைவல் மூவியை தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வெயிட் பண்ண மாதிரியே இந்த ஒரு படம் உங்களுக்கு வேற லெவல் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது. அதனால இந்த ஒரு படத்தோட கதையை பொறுத்தவரை ஸ்பெயின் நாட்டில் ஏதோ ஒரு காரணத்தால் கர்ப்பிணி பெண்களும் சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாருமே கொல்ல முடிவு பண்ணுறாங்க. அப்படி ஸ்பெயின் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் இந்த ஒரு நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு படத்தோட ஹீரோயின் அதாவது கர்ப்பிணி பெண்ணா வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த நடு கடல்ல மாட்டிக்கிறாங்க. சுத்தியும் கடலா இருக்கு, எப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்கிறதுன்னு தெரியாம அவ குழந்தைய அந்த ஒரு கடல்ல இருந்து மீட்டாலா இல்லையா, கடைசியில அவ உயிர் பொழைச்சாலா அப்படிங்கறத ரொம்பவுமே த்ரில்லிங்கா கடைசி வரைக்கும் உங்களை வேற லெவல் பார்க்க வைக்கிற மாதிரி 2023 ரிலீஸ் ஆன Now Here அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு ஒரு கண்டிஷன், வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஸ்பெயின் நாட்டில் ரொம்பவுமே பரபரப்பான ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெயின் நாட்டை சுத்தி இருக்கிற வளங்கள் எல்லாம் ரொம்பவுமே வற்றாக்குறையா இருக்கான். அதாவது ஸ்பெயின் நாட்டில் வற்றாக்குறை அதிகமா இருக்கிறனால கண்டிப்பா பொருளாதார வசதி இருக்காது. அதனால கடந்த 7 மாசமா இவங்க ஐரோப்பியன் சட்டத்தை பின்பற்றதா அந்த நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஒரு நியூஸ் எல்லாம் ஒருத்தவங்க கார்ல உட்காந்து கேட்டுட்டு அதை ஆஃப் பண்ணி கார் விட்டு இறங்கி ரொம்பவுமே பரபரப்பா காருக்கு பின்னாடி போயிட்டு டக்குனுவாங்க கொஞ்சம் சீக்கிரமா போகணுங்கிறான். அப்போ அந்த ஒரு காருக்குள்ள இருந்து பரபரப்பா நிறைய பேர் இறங்குறாங்க. அதுல ஒரு கப்பல் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின். சிட்டியோட எண்ட்ல ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுக்காக நிறைய கண்டெய்னர் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கண்டெய்னர்லயும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்க பாக்குறாங்க. அப்படி இவங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது இவங்கள மாதிரி ஒரு சில கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வராங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஸ்பெயின் நாட்டோட போலீஸ் பட ஹெலிகாப்டர் மூலமா எல்லாரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கர்ப்பிணி பெண்ணு மாட்டிக்கிறான். பட் ஆனா அதை கண்டுக்காம இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போன அந்த ஒரு கார் டிரைவருமே சேஃபா ஒண்ணு நான் சொன்ன மாதிரி கூட்டு வந்திருக்கேன் ஒழுங்க காசு எடு அப்படின்னு சொல்லும் போது இவனையுமே அவன் கையில வச்சிருக்க எல்லா அமௌண்ட்டுமே வந்து இருந்தாலுமே இந்த ஒரு காசு அவங்களுக்கு சுத்தமா பத்தல. அதனால நம்ம ஹீரோவை பார்த்து நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு வேலையை பண்ணிருக்கோம், நீ கொடுக்கற காசுக்கு உன்னை நான் கண்டெய்னர்ல ஏத்த மாட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்குமே வேற வழியே தெரியாம அவங்க வெட்டிங் காண்டி வாங்கி வச்சிருந்த அந்த ஒரு மோதிரத்தை கழட்டி கொடுக்கறாங்க. இதனால அவங்களுமே ஏத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு கண்டெய்னர்ல வச்சு பூட்டிடுறாங்க. அப்பதான் இந்த ஒரு படத்தோட டைட்டிலே போறாங்க. டைட்டில் முடிஞ்சதுமே இவங்களை மாதிரி நிறைய பேர் அந்த ஒரு கண்டெய்னர்ல உட்காந்துருக்காங்க. உள்ள உட்காந்துருக்க எல்லாருமே கர்ப்பிணி பெண்ணாவும் கையில ஒரு குழந்தையோட தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட பக்கத்துல வயித்துல குழந்தையோட ஒரு பொண்ணு வந்து ஒரு நியூஸ் பாத்துக்கிட்டு அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க, ஸ்பெயின் நாட்டுல வளங்கள் அழிக்கப்பட்டனால இந்த நாடு ரொம்பவே வற்றாக்குறையா இருக்கு. இதனால பொருளாதார வளர்ச்சியும் இல்ல. அதனால வற்றாக்குறை இல்லாம பழைய மாதிரி வளங்களை கொண்டு வரணும்னா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய வயசான டிக்கெட் வயித்துல குழந்தை வச்சிருக்கிறவங்க ஆல்ரெடி கையிலேயே குழந்தை வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருமே சுட்டு கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் நாட்டுல கடந்த 7 மாசமா ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவங்க இந்த ஒரு நாட்டை விட்டு தப்பிக்க பாக்குறாங்கன்னு. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, இவங்களோட பேர் மியா. இவளுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஐலாண்டு போறமே அங்க அந்த அரசாங்கம் நம்மள வேட்டையாடாதா, அங்க போனா அவங்க நம்மள கொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோவுமே செல்லம் கவலைப்படாத நம்ம நாட்டோட அரசாங்கத்தை எதிர்த்து ஐலாண்ட்ல போராடிட்டு இருக்காங்க. அதோட ஐலாண்ட்லாம் எந்த ஒரு சமயத்திலுமே தோக்க மாட்டாங்க, அதோட நானும் உன் கூட தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்க கர்ப்பமா இருக்கிறா ஃபீல் பண்ண கூடாதுன்னு என்னோட நோவா செல்லம் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்கும்போது நோவாவா ஏன்னா நீயே பேரை முடிவு பண்ணிட்டியா, இது உங்க அம்மா பேரு தானே, என்னோட பொண்ணுக்கு நான் என்ன பேர் வைப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் எக்குத்தாப்புல ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்கிறத பார்த்ததும் நம்ம மியாவுமே என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல திடீர்னு அழுதுட்டு நிக்கு ஒருவேளை நம்ம பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கிறா அவளை நம்ம விட்டுட்டு போறமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இவனுமே அழுதுகிட்டு அதுக்கு வாய்ப்பு இல்ல அவ கண்டிப்பா இறந்திருப்பா செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அழுவா. இப்படி இவங்க ரெண்டு பேருமே அழுதுகிட்டு இருக்கும் போது கண்டெய்னரை எடுத்து போனா அந்த ஒரு ட்ரக்குமே ஸ்டாப் ஆகி நின்றுடுது. அப்போ அந்த ஒரு கண்டெய்னருக்கு வெளியில இருந்து டப்பு டப்பு டப்புன்னு சவுண்ட் கேக்குது. வெளியில ஒரு கும்பல் பயங்கரமா டோரை பிடிச்சி தட்டுற சவுண்ட் கேட்டது. நம்ம ஹீரோக்கு பயம் தாங்க முடியல, பொறுமையா அந்த ஒரு கதவை ஓபன் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அந்த கதவை திறந்ததுமே பிலு பிலு பிலுன்னு உடையாருவானுங்க பாருங்க. அவங்களுமே வேற யாரும் இல்ல, உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக காசை கொடுத்துதான் இந்த ஒரு கண்டெய்னர்ல ஏறாங்க. அப்படி அவங்க ஏறிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஒரு கண்டெய்னர்ல இருந்து சுத்தமா உங்களுக்கு இடமே பத்தல. இதனால கீழே இருந்த மொட்டையினுமே கவலைப்படாதீங்க, இன்னொரு கண்டெய்னர் வருது, பாதி பேர் அதுக்குள்ளதான் ஏற போறீங்க, அதனால பாதி பேர் எல்லாருமே கீழே இறங்குங்கன்னு சொல்லும் நம்ம ஹீரோவுமே கண்டெய்னர் ஏற இடத்துல நின்றுட்டு இருப்பானா, அதனால அவனை அடுத்த கண்டெய்னர்ல ஏற வைக்கிறதுக்காக பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே எவ்வளவு சொல்லி பாக்குறப்பல என்னோட ஒய்ஃப் வந்து உள்ளார இருக்கா, அவளை விட்டுட்டு என்னால வர முடியாதுங்கிறான். உயிர் போல சமயத்துல ஒய்ஃப் ஆட முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரே அடி அடிச்சு அவனை அந்தாண்ட கண்டெய்னருக்கு கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்தா நம்ம மியாவுமே என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவா. ஆனா அதுக்கிட்டயுமே அந்த ஒரு இரும்பு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இவளுமே ரொம்பவுமே பதட்டத்தோட அந்த கண்டெய்னரோட ஓட்ட வழியை செக் பண்ணி பார்க்க. அப்படி அவ பார்க்கும்போது அந்த கண்டெய்னரோட நம்பர் 107 அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு இவளுமே ஹீரோவுக்கு கால் பண்ணி நிக்கு என்னை தனியா விட்டு போகாத, நீ இல்லாம இந்த ஒரு இடத்துல நான் இருக்க முடியாது, எனக்கு ரொம்பவுமே பயமா இருக்குன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே பரவாயில்ல நீ அதுலயே இரு, இந்த கண்டெய்னரும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும், எனக்கு இந்த கண்டெய்னர் எங்க போகுது அப்படிங்கறது நல்லாவே தெரியும்னு சொல்லும் போது நம்ம மியாவுமே இன்னும் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி கட் பண்ணிட்டு
அதை கட் பண்ணிடாதன்னு சொல்லும் நம்ம ஹீரோவுமே உங்ககிட்ட அதிகமா பேச வேண்டிய வேலை இருக்கு, அதனால நீ மொபைல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறோம். போன் கட் பண்ணதுக்கு அப்புறமா இவளுமே அந்த கண்டெய்னர்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஓட்ட வேலையா ஊர்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாமே குடிக்க தண்ணிக்காக கையில கேட வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறாங்க. ஒருத்தனால தாகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம வெறியில தண்ணி குடிக்க போகும்போது அவனை சுட்டே கொண்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களையும் சின்ன குழந்தைகளையும் தூக்கிட்டு போயிட்டு அடிச்சே கொள்றாங்க அந்த ஊர் போலீஸ்காரங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மியா கண்டெய்னருக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இவங்க போயிட்டு இருந்தா வண்டி வந்து ஸ்டாப் ஆயிடுது. என்ன அப்படின்னு பார்த்தா செக் போஸ்ட்டுங்க. போலீஸுமே டிரைவரை கீழே இறக்கி என்ன எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கண்டெய்னர் ஓபன் பண்ண சொல்றாரு. இவனுமே அந்த ஒரு கண்டெய்னர் ஓபன் பண்ற உள்ளார போய் பார்த்தா இந்த ஒரு போலீஸுமே ஏற்றுமதி பண்றதுக்காக எல்லா பாக்ஸ்லயுமே பிளாஸ்டிக் பாக்ஸ், ஏர்பிட்ஸ், குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் இது எல்லாமே இருக்கிறத பாத்துட்டு ஒரு கட்டத்துல இந்த ஒரு போலீஸுமே அந்த கண்டெய்னரை பார்த்துட்டு ஏதோ ஒரு டவுட் ஓடுது. அதனால இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு போலீஸை கூப்பிட்டு இங்க நீ வெயிட் பண்ணு அப்படின்னு இவருமே வெளியில போயிட்டு அந்த ஒரு கண்டெய்னரோட சைஸ் செக் பண்ணி பார்க்கும் போது இப்போ சுடுறா அப்படின்னு சொன்னது அந்த ஒரு போலீஸ் சுட்டதும் அந்த சுட்ட இடத்துக்கும் அந்த ஒரு கண்டெய்னரோட சைஸையும் வச்சு உள்ளார ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத இந்த ஒரு போலீஸுமே கண்டுபிடிச்சிடறான். இவனுமே கண்டெய்னருக்குள்ள போயிட்டு உள்ளார யாராச்சும் இருந்தீங்கன்னா இப்பே வெளியில வந்துருங்க, நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், சட்டத்துக்கு எதிராக நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், உங்க எல்லாருமே அரசு மட்டும்தான் நான் பண்ணுவோம், ஆனா நீங்க எல்லாருமே வெளியில வரலீனா உங்க எல்லாருமே நான் சுட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லும் போது உள்ளார இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு பக்கம் பயத்திலே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் மட்டும் அங்க இருக்கக்கூடிய ஒரு டேபிள் மேல ஏறி போய் படுத்துக்கிறான். சரி இந்த ஒரு போலீஸுமே நல்லவனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த ஒரு டோரை ஓபன் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ வெளியில அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை நிக்கிறத பார்த்ததுமே இந்த போலீஸுமே எல்லாருமே சுட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொன்னதும் மியா கூட வந்த எல்லா கர்ப்பிணி பெண்ணையுமே சுட்டு பொசிக்கிறாங்க. கடைசியா ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் உயிரோட இருக்கிறத பார்த்ததும் அது ஒரு சின்ன பொண்ணு கூட இந்த ஒரு போலீஸ் விடலாம் அந்த ஒரு பொண்ணுமே கொண்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்து பயந்து வாயை பூத்திக்கிட்டு அழுக முடியாம வாயை அடைச்சுக்கிட்டு அங்க இருக்க பாக்ஸ் மேலேயே ஒளிஞ்சு படுத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஒரு கண்டெய்னரை சுத்தம் பண்ணிட்டு டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கண்டெய்னரையுமே அமுச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறமா ஐலாண்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த ஷிப்போட கண்டெய்னர் பக்கத்துல நிக்கிது. இப்போ இவ தனியா போயிட்டு இருக்க அந்த கண்டெய்னரை எடுத்து அந்த ஷிப்லயே வைக்கிறாங்க. இப்ப அந்த கண்டெய்னரோட ஷிப்புமே கடல்ல போயிட்டு இருக்கு. கண்டெய்னருக்குள்ள மாட்டிக்கிட்ட நம்ம மியாவுமே அங்க இருக்கக்கூடிய பேக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு சின்ன பட்டன் மொபைல், லைட், ஒரு ட்ரில் மிஷின் இருக்கிறத பார்த்துட்டு இவளுமே அன்னைக்கு நைட் அப்படியே தூங்கிடுறா. அன்னைக்கு நைட் ஆகுது, திடீர்னு இவ போயிட்டு இருந்த கண்டெய்னர் என்னாச்சுன்னே தெரியல, ரெண்டா பக்கமா ஆடிட்டு இருக்கு. இவளுமே எழுந்து பார்க்கும் போதுதான் கடல்ல ஒரு மிகப்பெரிய புயலோட ஒரு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஷிப்ல இருக்கிற எல்லாருமே இருக்கிற கண்டெய்னரை எல்லாரும் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் நம்ம மியாவுமே நான் ஷிப்ல மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. பட் ஆனா வெளியில இருக்கிற மழை சத்தத்தால யாருக்குமே சுத்தமா இது கேட்கல. பட் இருந்தாலும் நம்ம மியாவுமே நான் உள்ளார மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே கத்திக்கிட்டு இருக்கா. பட் ஆனா ஒரு கட்டத்துல கப்பலுமே அந்த ஒரு இடத்துல அலமோதும் பாருங்க. அப்போ நம்ம மியா இருக்கிற கண்டெய்னருமே ஒரு கட்டத்துல அந்த ஒரு கப்பலை விட்டு கீழே விழுக ஒரு கட்டத்துல நம்ம மியாவுமே அதே கண்டெய்னருக்குள்ள மயக்கம் போட்டு மயக்கம் தெளிஞ்சு கண்முழிச்சு பார்க்கும் போது இவளுக்கு எங்க இருக்கும் அப்படிங்கறதே சுத்தமா தெரியல. அதனால அந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்ட வழியா வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்கும் போது ஒரு ஓட்டையில பார்க்கும் போது கடல் தான் தெரியுது. சரி இன்னொரு ஓட்டையில பார்க்கும் போது அங்கேயும் கடல் தான் தெரியுது. இதே மாதிரி நாலா பக்கமும் பாக்குறா. இவளை சுத்தி கடல் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுகிட்டதும் கண்டெய்னர் கடலுக்குள்ள விழுந்ததை இவ கண்டுபிடிச்சா. இதனால அவளோட மொபைலை எடுத்து நிக்கோக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டெய்னர்ல இருந்து கீழே விழும்போது அவ மொபைலோட டிஸ்பிளே போயிடுச்சு. அதனால அந்த மொபைல யூஸ் பண்ண முடியாம இருக்கும் போது ஆல்ரெடி பைக்குள்ள ஒரு பட்டன் மொபைல பாத்துருந்தால அந்த ஒரு பட்டன் மொபைல இருந்து கால் பண்ணலாம்னு பார்க்கும் போது அதுல வந்து பின்கோடு போட்டிருக்காங்க. இவளுக்குமே அந்த ஒரு மொபைலோட பாஸ்வேர்டு சுத்தமா தெரியல. கடல்ல கண்டெய்னருக்குள்ள மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது அவ இருக்கிற கண்டெய்னரோட ஓரத்துல ஒரு ஓட்ட வழியா தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கு. இதனால அதை அடைக்கிறதுக்காக உள்ளார என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மூணு பாக்ஸையும் பாக்குறா. அதுல ஒரு பாக்ஸ் பிரிச்சு பார்க்கும் போது அதுல பிளாஸ்டிக் டப்பா தான் இருக்கு. இன்னொரு பாக்ஸ் பிரிச்சு பார்க்கும் போது அதுல நிறைய டிவி எல்லாம் இருக்கு. அதே போல அடுத்த பாக்ஸ் பிரிச்சு பார்க்கும் போது அதுக்குள்ள நிறைய ஏர்பட்ஸா இருக்கு. கடைசியா ஒரு பாக்ஸ் பிரிச்சு பார்க்கும் போது அதுக்குள்ள நிறைய சரக்கு எல்லாம் இருக்கு. இவளுமே இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கண்டெய்னருக்கும் மேல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை இவ பிரிச்சு பார்க்கலாமேன்னு பார்க்கும் போது அதை வந்து பிரிக்கவே முடியல. இதனால அவ எடுத்துட்டு வந்த பேகை எடுத்துட்டு அவளோட பழைய போட்டோ எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படி அவ பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும் போது கண்டெய்னருக்கு வெளியே பயங்கரமான சத்தம் கேக்குது. ஏதோ ஒரு கும்பல் எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இவளுமே அந்த ஒரு ஓட்ட வழியா வெளியில பார்க்கும் போது 107 அதாவது நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஒரு கண்டெய்னர் வயிற்று தாங்க முடியாம அந்த ஒரு கடலுக்குள்ள மூழ்குது. இதை பார்த்து பயந்து போன நம்ம மியாவுமே பையில இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டு போன் பண்ணி பாக்குறா. பட் ஆனா எவ்வளவு போன் பண்ணாலுமே அவன் போனே எடுக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலுமே திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயின் கால் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அந்த ஒரு கண்டெய்னருமே அந்த ஒரு கடலுக்குள்ள மூழ்கிடுது. இதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் ஆனா அவங்க ஹஸ்பண்டுமே அந்த போன் கால எடுக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் இவளால என்ன பண்றதுன்னு தெரியாம கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு பாக்குறா. ஆனா வயித்துல குழந்தை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுமே இந்த ஒரு குழந்தையும் இழக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அன்னைக்கு அந்த கண்டெய்னர்ல படுத்து தூங்கிடுறா. அப்படி அவ தூங்கிட்டு இருக்கும் போது நிறைய தண்ணி வந்து கண்டெய்னருக்குள்ள வந்துருது. இதனால அவ தூங்கிட்டு இருக்கும் போதே மிதந்து போயிட்டு இருக்கா.
அப்படியே அவர் போயிட்டு இருக்கும்போது மேலே ஒன்று தொங்கிக்கிட்டு இருந்த பாக்ஸுமே லூஸ் ஆகி இவன் மேலே விழுகிற சமயத்தில் இருக்க இவளுமே அந்த ஒரு இடத்த விட்டு தப்பிச்சு ஓட அந்த ஒரு பாக்ஸுமே அந்த கண்டெய்னருக்குள்ளே விழுந்துருது. அந்த பாக்ஸுக்குள்ள நிறைய வாத்து பொம்மெல்லாம் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அவள் இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்தில் அந்த ஒரு கண்டெய்னருமே கடலுக்கு அடியில் மூழ்க பார்க்க இவளாலுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலே தட்டிக்கிட்டே இருக்கா. கடைசியில் முழிச்சு பார்த்தா இது ஒரு கனவு. கண் முழிச்சு பார்க்கும்போது அவள் ஆல்ரெடி அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்காக ஒட்டி வச்சிருந்த சிலேட்டப்பை வந்து பிரிஞ்சிருக்கு. இதனால மறுபடியும் அந்த ஒரு சிலேட்டப்பை அந்த ஓட்டையில் ஒட்டிட்டு மேலே தொங்கிக்கிட்டு இருக்க அந்த ஒரு பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே மறுபடியுமே அந்த ஒரு பாக்ஸை அறுக்குறா. பட் ஆனால் இந்த தடவை அந்த ஒரு பாக்ஸுமே அறுந்து கீழே விழுந்துடுது. ஆனால் கீழே விழும்போது அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா அதே பிளாஸ்டிக் டப்பா தாங்க. கடுப்பில் இவளுமே அந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை கீழே போடும்போது அதில் செதறி போன அந்த ஒரு மூடியை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த பிளாஸ்டிக்கோட மூடி சுற்றியும் லப்பர் அதிகமாக வச்சிருப்பாங்கல்ல, அந்த லப்பரை உருவி தண்ணி உள்ளார வராத மாதிரி அந்த ஓட்டையுமே இவ அடைச்சிடறா. இதுக்கப்புறமா கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற எல்லா தண்ணியுமே ஒரு பைப்பை வச்சு அது மூலமா தண்ணியை வெளியேற்றிடறா. இதுக்கப்புறமா இந்த ஒரு இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக என்னென்ன பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு இவ ஹஸ்பண்ட் நிக்கு நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் வருது. இவளுமே போனை அட்டன் பண்ணி பேசும்போது அங்க பேசினது நிக்கு தான். இவளுமே அந்த ஒரு வாய்ஸ் கேட்டதுமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. அவனுமே என்ன ஷிப்போட பாதிலே இறக்கி விட்டுட்டாங்க, அதனால நான் கடலுக்கு வரல, என்னோட மொபைல் வந்து பேட்டரி லோ ஆயிடுச்சு, என்னால இப்ப கூப்பிட முடியாது, நான் இந்த ஒரு இடத்த விட்டு கிளம்புனதும் உனக்கு கால் பண்றேன் ஓகேவான்னு சொல்லும் போது நம்ம மியாவுமே ஒரே நிமிஷம் போனை கட் பண்ணாதானு ரொம்பவுமே பதட்டமா அவ கடல்ல கண்டெய்னர்ல மாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நிக்கு கிட்ட சொல்ற. அவனுமே என்ன சொல்ற, கடல்ல இப்ப நீ எந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயினுமே எனக்கு சுத்தமா தெரியல, சுத்தி எல்லாமே வந்து கடலா தான் இருக்கு, நான் நடுக்கடல்ல கண்டெய்னருக்குள்ள மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்னதும் அவனுமே கவலைப்படாத போனை கையிலே வச்சுக்கோ, அவசரத்துக்கு மட்டும் நான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த போன் காலை வந்து கட் பண்ணி. இதுக்கப்புறமா இவளாலையும் அந்த கண்டெய்னர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இவ கண்டெய்னருக்கு வெளியில பயங்கரமா ஒரு இடி சத்தம் கேக்குது. என்னன்னு வெளியில பாக்கும்போதுதான் அடுத்த ஒரு மிகப்பெரிய மலங்க. இவளுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்ஸ்லயே போய் படுத்துக்கிறா. ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இவளுக்கு வந்து பிரசவ வலி ஏற்படுது. அதனால இவளுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா வேணா வேணான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இவளுக்கு வலி ரொம்பவுமே அதிகமா எடுக்குது, அதாவது டெலிவரி டைம்ங்க. ஒரு கட்டத்துல அந்த ஒரு மலையோட மலையா இவளுக்குமே டெலிவரி ஆயிடுது. அந்த கட்டத்துல அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ள இவளுக்கு வந்து ஒரு பொன் குழந்தையும் பிறந்துடுது. குழந்தை பிறந்ததுமே தொப்புள் கொடியோட அங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸ்ல அதை வந்து மூடி வச்சிடறா. இதுக்கப்புறமா அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ள மாட்டிக்கிட்டு அவ குழந்தையும் காப்பாத்தி ஆகணும். குழந்தையுமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. பட் அதுக்காக நம்ம சாப்பிட்டாகணும் இல்ல, நம்ம ஹீரோயின் சாப்பிட்டாதான் அந்த குழந்தை நல்லா இருக்குங்கிறனால கண்டெய்னருக்குள்ள கிடைக்கிற எல்லா ஃபுட்டையுமே அவன் மூணு வேலைக்கும் கரெக்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அந்த ஒரு சாப்பாடு அவளுக்கு போதுமானதா தெரியல. பட் ஆனா இருந்தாலுமே அந்த ஒரு குழந்தைய வெளிச்சத்துக்கு காட்டாம கண்டெய்னருக்குள்ள வச்சிருக்கிறது பெரிய ஆபத்தா தெரியுது. இவளுமே இந்த ஒரு இடத்த விட்டு வெளியில போறதுக்காக கண்டெய்னருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு தகரத்தை பாக்குறா. அதை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு பிளான் வருது. இவக்கிட்டதான் ஒரு ட்ரில் மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு நாலா பக்கமும் ஓட்டையை போட்டோம் ஈஸியா அந்த ஒரு கண்டெய்னர் உடைச்சிடலான்னு இவளுமே ஒரு ஒரு ஓட்டையா போட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி அவ ஒரு ஒரு ஓட்டையா போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அந்த ஒரு தண்ணியில பட்டனால அந்த ஒரு ட்ரில் மிஷினுமே ஒர்க் ஆகாம போயிடுது. இவளுமே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இனிமே ட்ரில் மிஷின் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே தூக்கி போட்டுறா. என்ன பண்ணாலுமே ஏதாச்சும் ஒன்னு வேலை செய்யாம போயிடுது அப்படிங்கிற கோபத்துல அங்க பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே தூக்கி கண்ணா முன்னான்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அவ தூக்கி எறியும் போது அவ ஆல்ரெடி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு கத்திய வச்சிருந்தா. அந்த ஒரு கத்தியை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு கத்தியை வச்சு நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு ஒவ்வொரு ஓட்டையா வந்து அறுத்துக்கிட்டு இருக்கா. இப்படி அவ கத்தியால அறுத்துக்கிட்டு அந்த ஒரு குழந்தையும் பாத்துக்கிட்டு அன்னைக்கு நைட் அந்த ஒரு கண்டெய்னர்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது வெளியே திமிங்கலம் வந்து இந்த கண்டெய்னர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால அந்த ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோயினுமே இந்த ஒரு கண்டெய்னர் போட்டு அடி அடி அடிக்கிறா. ஒழுங்கா இந்த ஒரு இடத்த விட்டு ஓடிடு ஓடிடுன்னு இப்படி அன்னைக்கான இரவும் போக அடுத்த நாள் அதே கத்தியை வச்சுட்டு அந்த ஓட்டு போட்டிருக்க அந்த ஒரு இடத்த அறுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆனா இந்த தடவை அந்த ஒரு கத்தியுமே ரெண்டா உடஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் இவளுமே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவகிட்ட இருந்த வாட்டர் பாட்டில் டோட்டலா காலி ஆயிடுது. இதனால சோர்ந்து போய் அந்த கண்டெய்னருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இவளோட கண்ணுக்கு ஸ்பெயின்ல இறந்து போன இவளோட மூத்த மகள் கனவுல வரா. என்னை ஏன் கூப்பிடல, என்னை ஏன் காப்பாத்தாம விட்டுட்டீங்க, நான் என்னோட பொம்மை கூட விளையாடவே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பாவமா நம்ம மியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதே சமயம் மியாவோட ஹஸ்பண்டுமே பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன் பக்கத்துல நான் வந்துட்டேன், கண்டிப்பா நான் உன காப்பாத்துவேன், நம்ம ஃபேமிலி ஐலாண்ட்ல ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி இப்போ இந்த ஒரு இல்லூஷன் எல்லாம் அவளோட கண்ணை விட்டு மறைய இப்போ அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ள மழை பெய்யுது. அதாவது அவ ஓட்ட போட்டு வச்சிருந்த அந்த ஒரு இடத்துல இருந்து மழை தண்ணி கீழே சொட்டுது. இவளுமே கீழே இருக்கிற பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் எடுத்து அந்த ஒரு மழை தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரிதான் ஒரு கப்பல தண்ணி பிடிக்கும் போது இவளுக்கு ஒரு ஐடியா வருது. இவளுமே அவ போட்டிருக்க சட்டையை கழட்டி அவ முக்காவாசி ஓட்ட போட்டு வச்சிருந்த அந்த ஒரு ரெண்டு இடத்துலயுமே மாட்டி விட்டு அந்த துணியால டோட்டலா அந்த ஒரு தகரத்தையே வந்து வளப்பா. அப்படி அவ வளைச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு சூரிய வெளிச்சத்தை பாக்குறா. சூரிய வெளிச்சத்தை பார்த்ததுமே அவளோட முத வேலையா அவளோட குழந்தையை எடுத்துட்டு கண்டெய்னருக்கு மேல போய் படுத்துக்கிறா. இனிமே உனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, உங்க டேடி சீக்கிரமாவே வந்துருவாரு, உனக்கு வெளிச்சமும் இப்ப தாராளமா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவ இருக்கிற அந்த ஒரு கடலை சுத்தி காட்டுவாங்க பாருங்க. அவ இருக்கிற இடத்த சுத்தி ஒரு நிலம் கூட நடுக்கடல்ல ஒரு கண்டெய்னர்ல குழந்தைய வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறமா கண்டெய்னர் மேலே படுத்து இந்த கடலை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது
அவளோட குழந்தை மோஷன் போனதை பார்த்ததும் அந்த ஒரு துணியோட தூக்கி அந்த ஒரு கடலுக்குள்ள போட்டுறா. அப்படியே அவ போட்டதுக்கு அப்புறமா அந்த மோஷனை சாப்பிடறதுக்காக நிறைய மீன் அந்த ஒரு இடத்துல வந்ததை பார்த்ததும் இவளுமே எப்படியாச்சும் மீனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை பிடிக்கிறதுக்காக ஒரு இரும்பு கம்பியில முன்னாடி ஒரு கொக்கி மாதிரி ரெடி பண்ணிட்டு இவளுமே அந்த ஒரு கம்பியை வச்சு மீன் பிடிக்க பாக்குறா. ஆனா 10-15 தடவைக்கு மேல யூஸ் பண்ணிட்டு ஆனா கடைசி வரைக்கும் அந்த கம்பியை வச்சுக்கிட்டு இவளால ஒரு மீன் கூட வந்து பிடிக்க முடியல. அதனால சோந்து போன இவளுமே அந்த ஒரு கண்டெய்னர் மேல படுத்துக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு மேல ஒரு ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு. இவளுமே அந்த ஒரு ஏரோப்ளேனை பார்த்ததுமே அவசர அவசரமா அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ள இறங்கி ஒரு கண்ணாடி துண்டை உடைச்சிட்டு மேல அவசர அவசரமா ஏறுவா பாருங்க. அப்ப இவ அறுத்து வச்சிருந்த அந்த ஒரு தகர துண்டு இவ காலே வந்து கிழிச்சிடும். இருந்தாலுமே அந்த ஒரு வழியை பொறுத்துக்கிட்டு ஏரோப்ளேன் போறதுக்குள்ள சிக்னல் காமிச்சாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கண்ணாடி துண்டை வச்சு லைட் மாதிரி மேல காமிச்சுக்கிட்டு. பட் அப்படி இருந்துமே அந்த ஏரோப்ளேன்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரும். இதனால கீழே போன இவளுமே காயம் பெருசா இருக்கிறத பார்த்ததும் தையல் போட்டாதான் சரியாகும் அப்படிங்கறதுனால இவளோட காலுக்கு இவளே வந்து தையல் போட்டுக்கிறா. இப்படி அவள் தையல் போட்ட அடுத்த நாள் ஆகுது. கண்டெய்னருக்குள்ள இருக்க துணியை வச்சு இவளே ஒரு வலை மாதிரி ரெடி பண்ணி அதுல அவளோட பொண்ணு மோஷன் போனா அந்த ஒரு துணியை வந்து தூக்கி போறா. இப்ப திரும்பவுமே அந்த மோஷனை சாப்பிடறதுக்காக அங்க இருக்க எல்லா மீன்களும் வருது. பட் இந்த தடவை அதுல வந்த மீன்கள்ல நம்ம ஹீரோயின் ஒரு மீனை வந்து பிடிச்சிடுறா. அந்த ஒரு மீனை பிடிச்சிட்டு அன்னைக்கு பச்சையாவே அந்த ஒரு மீனை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியே ஒவ்வொரு நாள் ஆகுது. இதே மாதிரி வலைய போறா, மீனை சாப்பிடறா. உள்ள ஒரு பேப்பர்ல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற லெட்டர் எழுதி உள்ள இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் பாக்ஸ்லயுமே அந்த லெட்டரை உள்ளார வச்சுட்டு எல்லா பாக்ஸுமே மூடி மூடி வெளியில போட்டுறா. இப்படியே ஒவ்வொரு நாளா கடந்துகிட்டு இருக்க கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய தண்ணியுமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. இப்படியே ஒவ்வொரு நாளா போயிட்டு இருக்க ஒரு நாள் நைட்டு குழந்தையோட தூங்கிட்டு இருக்கும் போது கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு முழிச்சு பாத்துட்டு இவளுமே குழந்தையை தூக்கிட்டு கண்டெய்னருக்குள்ள நடந்து வரும்போதான் கண்டெய்னருக்குள்ள காவாசி தண்ணி நிரம்பி இருக்கு. இன்னும் காவாசி நிரம்பிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த ஒரு கண்டெய்னர் கடலுக்குள்ள மூழ்கிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் நம்ம மியாவுமே கையில வெளிச்சத்தோட குழந்தையை தூக்கிட்டு கண்டெய்னருக்கு மேல போயிடா. அப்படி அவ மேல கண்டெய்னர்ல நிக்கும் போது அவளோட பட்டன் மொபைல ஆல்ரெடி பேட்டரி வந்து போயிருக்கு. இதுக்கப்புறம் அவ உடஞ்சு போன மொபைல கையில வச்சுக்கிட்டு இருக்கும் போது இவளோட ஹஸ்பண்ட் நிக்கோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இவளுமே அந்த ஒரு மொபைல எவ்வளவு அட்டன் பண்ணி பாத்துட்டு ஒரு கட்டத்துல அந்த ஒரு மொபைல அட்டன் பண்ணி பேசியது. அதுல நம்ம நிக்கோவுமே என்ன மனுஷனுமையா, நீ இருக்கிற இடத்துக்கு என்னால வர முடியாது, நீ தனியா தான் அந்த ஒரு இடத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பதட்டத்தோட பேசுறது. கேட்ட நம்ம மியாவுமே உண்மை சொல்லு, அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறது. அதுக்கு நம்ம நிக்கோவுமே நான் அந்த ஒரு இடத்த விட்டு தப்பிக்கிறப்ப ஸ்பெயின் கவர்மெண்ட் என்ன பாத்துட்டாங்க, என்ன வந்து அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் நான் சொல்றேன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மறைமுகமா ஒரு இடத்துல இருக்கேன், நீ தனியா மட்டும் இருக்குன்னு ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா உன் கூட வருவேன் சொல்லும் போது நம்ம ஹீரோயினுமே நான் தனியா இல்ல என் குழந்தை கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு ஷாக் ஆகும். நம்ம மியாவுமே ஆமா நிக்கோ, நம்மளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு, அதுல அவளுக்கு உங்க அம்மாவோட பேரு நோரான்னு தான் வச்சிருக்கேன்னு சொன்னது. அவனுமே அழுதுகிட்டு என்னோட நோராச்சலம் வந்துட்டானா, அவகிட்ட போன் கூட பேசியாகணும்னு சொல்லிட்டு அப்பா மகளுக்கு உண்டான உறவை வந்து சூப்பராவே வந்து பேசியிருப்பாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவளோட மொபைல் பேட்டரி லோ ஆகி அவளோட மொபைலுமே சுவிச் ஆஃப் ஆயிடுது. இவளுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு நைட் அந்த ஒரு கண்டெய்னர் மேலே படுத்து தூங்கி கண்டெய்னர் கடலுக்குள்ள மூழ்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த ஒரு இடத்த விட்டு தப்பிச்சாகணும் அப்படிங்கிற அந்த பிளாஸ்டிக் டப்பாவை வச்சு இவளுக்குன்னு ஒரு போட்டை ரெடி பண்ணிட்டு குழந்தைக்கும் ஒரு சின்ன தொட்டில் மாதிரி ஒரு போட்டை ரெடி பண்ணிட்டு இவளுமே அந்த ஒரு கண்டெய்னர் மேல உட்காந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு மீனை அங்க கடல்ல இருந்து ஒரு பறவை வந்து சாப்பிடறத பார்த்தது. இவளுக்குமே ஒரு சந்தோஷம் வருது, ஏன்னா பறவை வந்து கடலுக்கு வருதுன்னா அப்ப பக்கத்துலதான் எங்கேயாச்சும் நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி இவளுமே சந்தோஷப்படுறா. அதனால இவளுமே இந்த ஒரு கண்டெய்னர் கரைக்கு தான் கூட்டு போகுதுன்னு நினைச்சு அது மேலேயே உட்காந்துருக்கா. அன்னைக்கு நைட் ஆகுது, எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அவ கையில வச்சிருந்த அவ பொண்ணோட போட்டோ அந்த கண்டெய்னருக்குள்ள விழுந்ததும் இவளுமே அந்த ஒரு போட்டோவை எடுக்கிறதுக்காக கண்டெய்னருக்குள்ள போகும்போது அந்த கண்டெய்னருக்குள்ள லிமிட்டையும் தாண்டி தண்ணி அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம இவ அடைச்சு வச்சிருந்தா அந்த ஒரு வால்மே ஓபன் ஆயிடுது. இதனால அந்த ஒரு தண்ணியுமே அந்த ஒரு கண்டெய்னரை நிரப்பிக்கிட்டு இருக்க அந்த ஒரு போட்டோ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே உள்ளார தேட போறா. அப்படி அவ தேடிட்டு அந்த ஒரு போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வெளியில வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது டோட்டலாவே அந்த ஒரு கண்டெய்னர் கடலுக்குள்ளாரே மூழ்கிடுது. ஒரு கட்டத்துல இவளுமே அந்த ஒரு போட்டோவெல்லாம் எடுத்துட்டு கண்டெய்னருக்குள்ள இருந்து வெளியில வந்து அந்த கடலுக்கு மேல நிக்கும் அவ கூட இருந்த அவளோட குழந்தையை காணும், எங்க போயிருப்பா அப்படின்னு தெரியாம நம்ம ஹீரோயினுமே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இப்ப கண்டெய்னரும் இல்ல, இவ ரெடி பண்ணி வச்சிருந்த போட்டும் இல்ல, அதனால இவ கண்டிப்பா நீந்தி தான் ஆகணும். இந்த ஒரு நைட்ல அந்த ஒரு கடல்ல மாட்டிக்கிட்டு ரொம்பவுமே பரபரப்பா நீந்திக்கிட்டே இருக்கும் போது அந்த ஒரு கடல்ல இவ நிக்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய திமிங்கலங்க இவளை சுத்தி அங்கேயும் இங்கேயுமா தெரிஞ்சுகிட்டே இருக்கு. அப்படி அந்த ஒரு திமிங்கலம் ஒரு கட்டத்துல அந்த ஒரு குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணும் போது அந்த ஒரு குழந்தை கடல்லயே அழுவ ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஒரு சத்தத்தை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே குழந்தையை கண்டுபிடிச்சிட்டு நேரா நீந்தி அந்த ஒரு குழந்தைய போய் மீட் எடுத்து இருந்தாலும் குழந்தைக்கு சேஃப்டியா ஒரு போட்டை ரெடி பண்ணிட்டு அந்த குழந்தையை பிடிச்சிக்கிட்டு மெல்லமா மிதந்து போயிட்டு அன்னைக்கான இரவுமே அப்படியே போகுது. அடுத்த நாள் ஆகுது, இனிமே நம்மள யாருமே காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற நினைப்போட இவளுமே பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வச்சிருந்த எல்லா மீன் துண்டியுமே கீழே போட்டுறா. அதாவது அங்க இருக்கக்கூடிய தண்ணியிலே வந்து போட்டுறா. அந்த மீன் துண்டை பார்த்ததுமே கடலை சுத்தி இருக்கிற எல்லா பறவைகளுமே அந்த ஒரு இடத்துக்கு வந்துருது. பட் ஆனா நம்ம ஹீரோயினால சோந்து போயிட்டு வாய் கூட வந்து பேச முடியல. இந்த நிலையில அந்த ஒரு கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு, அவங்க அப்பா, ஒரு தம்பி, மூணு பேர் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கு. ஆனா அந்த சைட்ல ஒழுங்கா மீன் மாட்டல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த ஒரு பொண்ணுமே நம்ம இந்த ஒரு இடத்துக்கு வந்தது தப்பு, வேற எங்கேயாச்சும் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை வளைச்சிட்டு போக
போகும்போது நிறைய பறவைகள் கடலுக்கு நடுவுல என்னமோ சாப்பிட்டுக்கிட்டு பறந்துகிட்டு இருக்கிறத பார்த்ததும் அந்த ஒரு பொண்ணுக்குமே ஒரு டவுட் வருது. என்ன அந்த ஒரு இடத்துல இருக்கும், அந்த ஒரு இடத்துக்கு போட்டை விடுங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க அந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி இவங்க போட்டை எடுத்துட்டு அந்த ஒரு இடத்துக்கு கிட்டக்கு போய் பார்க்கும்போது நம்ம மியா ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சின்ன போட்ல வந்து அந்த ஒரு குழந்தை இருக்கு. ஆனா நம்ம மியாவை காணோம், அந்த குழந்தை மட்டும் தான் அந்த ஒரு இடத்துல தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே அந்த ஒரு குழந்தையை பார்த்து ஷாக் ஆகி அந்த ஒரு குழந்தையை தூக்கிட்டு இது யார் குழந்தை, எப்படி இந்த ஒரு கடலுக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அந்த ஒரு குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்ல, நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தான் இருக்கு. யார் இந்த ஒரு குழந்தையை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போட்டை சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது சுத்தியும் கடல் தான், யாருமே இல்ல. அப்போ இந்த குழந்தை ரெடி பண்ண படகுக்கும் தண்ணி கடியில அது வழியா ஒரு துணி போகுது. இங்க என்னடா துணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் குழந்தை நம்மளை விட்டு விலகி போக கூடாதுங்கிறதுக்காக கயிறுலயே வந்து அந்த கயிறை வந்து கட்டி வச்சிருந்திருக்கும். இதுக்கு பேர் தான் தாய் பாசம் சொல்லுவாங்க போல. இவங்களுமே நம்ம மியாவை மேல தூக்கி எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அது ஒரு பொண்ணுமே ஃபர்ஸ்ட் ஹெல்ப் எல்லாம் பண்ணி பாக்குறா, பட் ஆனா கொஞ்சம் கூட அசைவே இல்ல. இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களுமே போட் எடுக்கலாம்னு பாக்கும்போது அவளோட குழந்தை பக்கத்துல அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் ஃபர்ஸ்ட் எய்டு செய்யறா. அப்படி அவ செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அவளுக்கு உயிருமே வந்துடுது. எழுந்து பார்க்கும்போது இன்னுமே அவ கடல்ல இருக்கிறதாவே நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு பொண்ணு எவ்வளவோ கேள்வி கேட்டோம், என் குழந்தைய விட மாட்டான் சொல்லி இறுக்கமா புடிச்சு. அதுக்கப்புறம் அவளோட எண்ணம் கொஞ்சமா தெளிய தெளிய நம்ம எங்க இருக்கோம், போட்ல இருக்கோமா, நம்ம தப்பிச்சுட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அவ ஏன் முதல்ல அந்த ஒரு பொண்ணு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லணும், அவளோட குழந்தைய அந்த ஒரு நாட்டு சட்டப்படி கொண்டுடுவாங்கல்ல, அதனால இவ கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த போட்ல இருக்கிற ஒரு சின்ன பையன் இங்க ரொம்பவுமே சந்தோஷமான முகத்துல இருக்கிறத பார்த்தது. அப்போ இந்த நாட்டுல அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷத்தோட அந்த போட்ல போயிட்டு இருக்க ஒரு தாயோட அன்பு பாசத்தோட இந்த ஒரு படத்தை பினிஷிங் பண்றாங்க. இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு, கண்டிப்பா இந்த ஒரு படம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படம் தமிழ் டப்ல அவைபிளா தான் இருக்கு, பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. நல்ல ஒரு சர்வைவல் மூவியா இருந்தனாலதான் இந்த ஒரு படத்தை உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். சோ இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நான் அடுத்த படத்துக்கு போட வேண்டிய ஒரு மோட்டிவா இருக்கு. அதனால நெக்ஸ்ட் படத்தோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக ஒரு ஃப்ரீ டிக்கெட் காத்திருக்கு, வாங்க.